குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் இந்த சட்டத்தால் இந்திய குடிமக்கள் யாருக்கும் எந்தவித அநீதியும் இழைக்கப்படாது என்றார் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித் வெளிநாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டதன் மூலம் கடந்த எழுபது ஆண்டுகளாக அகதிகளாக உள்ள மக்களுக்கு குடியுரிமை வழங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார் நாடற்ற அகதிகளாக உள்ள மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலேயே இந்த திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறிய அவர் நேரு லியாகத் உடன்படிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கப்படுவதாக தெரிவித்தார்